வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாப்பா மீன் குழம்பும் நெத்திலி மீன் பொரியலும் பார்க்க போறோம். எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். தேவையான பொருட்கள். இது வந்து நெத்திலி மீன் பாருங்க. இந்த நெத்திலி மீன் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா எலுமிச்சம்பழ ஜூஸ்ல போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து பாப்பா மீன். பாப்பா மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும், அதனால இது பாப்பா மீன். இது நெத்திலி மீன் பார்த்துக்கோங்க. இப்ப நெத்திலி மீன் பொரியலுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன். நெத்திலி மீன் பொரியலுக்கு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் நம்ம மீனை பொறுத்த அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் பொடி. இதில் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம், இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இது தனியாக நம்ம பெசரி எடுத்து வச்சுக்கலாம். பெசரி எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பெசரி. இது மட்டும்தான் நான் போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். கலர் பொடியெலாம் எதுவும் போட மாட்டேன் நான். கலர் பொடி எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் வெறும் வத்தல் பொடி, நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கிற வத்தல் பொடி தான் இது. வத்தலை நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறமா நீங்கள் காய வச்சு அரைச்சிங்கனாலே நம்மளுக்கு கலர் கிடைச்சிரும். அது காஷ்மீர் மிளகாய் போட்டோம்னா ரொம்ப கலராக இருக்கும், காரம் அதிகமாக இருக்காது. நான் காஷ்மீர் மிளகாய் பாதியும் நம்ம நாட்டு மிளகாய் பாதியும் போட்டு தான், வத்தல் போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். கலராக தான் இருக்கும் பாருங்க. நான் அது பெசறினதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா கலராக இருக்கும் பாருங்க. நான் பெசரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த நல்லா பிணைஞ்சு வச்சுட்டோம் பார்த்தீங்களா, அது நல்லா கலராக தான் இருக்கும். கலர் இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறவும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா இப்படி குளி குளிக்க எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து பொரிச்சிக்கலாம். ஓகேயா, இது எப்படி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் வீட்டிலேயே மீன் குழம்புக்குன்னு தனியாக மசாலா அரைச்சி வச்சுருப்பேன். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டு விடுறேன், என்னென்ன மசாலா அரைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சும்மா ஓரலாக சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வத்தல், நம்ம குழம்புக்கு தக்கனா எத்தனை வத்தல் வேணுமோ அந்த காரத்துக்கு தக்கனா வத்தல் எடுத்துக்கோங்க. வத்தல், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் நிறையா போட மாட்டேன் மீன் குழம்புக்கு. பெருஞ்சீரகம் போட்டால் ஒரு மாதிரி வாடை வந்துடும், அதனால் சின்ன சீரகம் தான் போடணும். வெந்தயம், கொஞ்சோண்டு பாசி பருப்பு நான் வறுத்து, அதோட மீன் குழம்புக்கு மட்டும் பாசி பருப்பு வறுத்து தான் நான் அதில் சேர்த்துருப்பேன். இதுதான் அதனுடைய மசாலா. இதுக்கு 2 தக்காளி பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன். இது சின்ன வெங்காயம். எப்பயுமே மீன் குழம்பு இந்த புளி குழம்பு ஐட்டங்களுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன், அம்மியில் தட்டி வச்சுக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். வட்ட வட்டமாக அறுத்து போட்டால் கூட அது நல்லா தெரியாது. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி, புளித்தண்ணி எடுத்துங்க. ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. நம்ம தக்காளி போடுறதுனால கொஞ்சோண்டு தான் புளிப்பு இருக்கணும். நம்ம இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுறதுக்கு தேங்காய், தேங்காயும் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயமும் கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த விழுது பார்த்துக்கோங்க. இதில் தேங்காய், சீரகம், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் அது குழம்புக்கு தேவையானது. இது தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வெள்ளைப்பூண்டு, பூண்டு தான் போடணும். இப்பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி போட்டுறாதீங்க. இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் போட்டோம்னு சொன்னால் கறி குழம்பு டேஸ்ட் வந்துடும். மீன் குழம்புக்கு இஞ்சி பேஸ்ட்டு போடாதீங்க. நீங்கள் இஞ்சி போடாமல் பண்ணி பாருங்கள், அது டேஸ்ட்டு கிராமத்தில் வைக்கிற மீன் குழம்பு மாதிரியே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவை இருந்தால் கடைசியாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஒரு மனத்துக்காகண்டி தான் அது பிழியிறது. வேண்டாதவங்க விட்டுடுங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி இலை. இந்த மீன் பாப்பா மீன், இது குழம்புக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். இது நான் உங்களுக்கு செய்யும் பொழுது மற்றதெல்லாம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு ஒரு மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் மண் சட்டியை வச்சுக்கோங்க. மண் சட்டியை வச்சுட்டு நல்லா மண் சட்டி சூடாகட்டும். சூடாகவும் இந்த குழம்புக்கு எப்பயும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செக்கில் வாங்கின எண்ணெயவே யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம சில வகைகள் மீன்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா நல்ல அது ஒரு டேஸ்ட் இருக்கும். கேரளா ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வைக்கிறது. சின்ன மீன் பொடி மீன்கள் செய்யும்பொழுது நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குவேன், அது நல்லாயிருக்கும். போட்டுட்டு இங்கே பாருங்கள். அடுத்து தாளிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையானது பாருங்கள், கொஞ்சோண்டு கடுகு, ரொம்ப கடுகு போட வேண்டாம். இதுக்கு 1 1/2 ஸ்பூன் கடுகு போட்டால் போதும். கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு உளுந்த பருப்பு இதெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் தாளிப்பு செய்யணும். இது கொஞ்சம் நல்லா கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
இப்பதான் கடுகு வெடிக்குது கொஞ்சம் நல்லா கடுகு கொஞ்சம் வெடிக்கவும் கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போடவும் ரெண்டு மிளகாய் இப்படி கீறி போடுங்க கீறி போட்டுருங்க அதோட சேர்ந்து வெள்ளைப்பூடு இவ்வளோ வெள்ளைப்பூடு போதும் ரொம்ப வேண்டாம் வெள்ளைப்பூடு போதும் பூண்டு குழம்பு மாதிரி ஆயிரும் அப்புறம் கொஞ்சம் இது கொஞ்சம் வெடிக்கும் மிளகாய் வந்து நம்ம முழுசாக போட்டதுனால கொஞ்சம் வெடிக்கும் பார்த்து பண்ணுங்க இது கொஞ்சம் இதாகவும் வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் ரொம்ப வெங்காயங்கள்லாம் ரொம்ப வதங்கியாச்சுன்னு வதக்கியாச்சுன்னு சொன்னால் டேஸ்ட் மாறிடும் கொஞ்சமாக வதக்கினா போதும் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை அது நம்ம கொதிக்க வைக்கிறதுலையே வெந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக வதங்கவுமேமும் தக்காளி சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் வதங்கவும் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆனவுடனே அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க மூடி வச்சிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக உங்களுக்கு தக்காளி வதங்கிடும் அதனால் மூடி போட்டு மூடி வைங்க இது மூடி போட்டு மூடி வைங்க இப்போ பாருங்க நல்லா தக்காளி நல்லா வதங்கிச்சு வதங்கவும் இந்த மிளகாய் பொடியை போடுங்க மூணு ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன் நான் மூணு ஸ்பூன் போடுங்க இதுலேயே கொஞ்சம் வதக்குங்க இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும் குழம்பு அதனால் எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக அப்படி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றுங்க போதும் புளித்தண்ணி புளித்தண்ணி ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் நல்லா தண்ணி எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ முதல்ல வைக்கும்பொழுது கொஞ்சம் நிறையா தண்ணியாகவே வைங்க தண்ணியாகவே வச்சிங்கனாலேயும் அது நம்ம வெங்காயம்லாம் வேகிற வரைக்கும் நல்ல ஒரு காமன் நேரம் நல்லா கொதிக்க வைக்கிறோம் அதனால் அதுலேயும் தண்ணி வத்திடும் அதனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா உப்பு போடுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா உப்பு போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அவ்வளோதான் போதும் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காவை ஊற்றலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இது நல்லா கொதிச்சு இந்த இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு போடணும் முதலே உப்பு போடக்கூடாது இப்போ உப்பு போடுங்க கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள் கல்லுப்புனா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது கல்லுப்பில் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது ரெண்டாவது வேணும்னா போட்டுக்கலாம் ஏற்கனவே மீன் வகைகள் எல்லாத்துலேயுமே உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும் அதனால் உப்பு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இப்போ இந்த தேங்காய் விழுது இந்த தேங்காய் வெங்காயம் சீரகம் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் விழுத இப்போ ஊற்றிடுங்க ஊற்றி இன்னும் நல்லா கொதிக்கவும் அப்படியே மீன் போட்டுடலாம் நம்ம இது நல்லா கொதிச்சா அப்படியே மீனை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெள்ளை பொடி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு மீன் போட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம அந்த மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மீனை பொரிச்சிடுவோம்
நெத்திலி மீனை பொரிச்சிருவோம். கடாயை சூடு ஊட்டி சூடு ஆனதும் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றி எண்ணெயை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாலு நாலு பீஸாக போட்டு பொரிச்சா போதும். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க போதும். இந்தளவு இருந்தாலே போதும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும், சூடாகவும் நம்ம மீன் போடலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாத்திரத்தில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதில் மீன் பொரித்து போடுங்க. போட்டிங்கன்னா நம்ம அதில் உள்ள எண்ணெய் இதில் டிஷ்யூ பேப்பர் பாதி உறிஞ்சிடும், அதனால் நம்ம சாப்பிடும் பொழுது எண்ணெயாக இருக்காது. அதனால் டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து பண்ணுங்கள், பக்கத்தில் அடுப்பு பக்கத்தில் வச்சிடாதீங்க, டிஷ்யூ பேப்பர் ஈஸியாக தீ பிடிச்சிடும். அதனால் எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு, எண்ணெய் சூடாகவும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. இப்படி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் இந்த வாழோடையே நம்ம மசால் போட்டு வைக்கிறது. இது எடுத்து இப்படி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வாழையும் கட் பண்ணிடுவாங்க, நான் வாழையோடும் போடுவேன். நம்ம சாப்பிடும் பொழுது அதில் அதை எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், இதில் இந்த குழம்புல வெள்ளைப்பூடலும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், மேலே மிளக்குது பாருங்கள், வெள்ளைப்பூடலாம் வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு பீஸாக மீனை குழம்புல போடுங்க. ஒவ்வொரு பீஸாக மீனை போட்டுட்டு நல்லா அப்படி எல்லா மீனும் குழம்புக்குள்ளே நல்லா முங்குற மாதிரி அமுச்சு விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று நாம. ஸோ நெத்திலி மீன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கொடுங்க. பாய், தேங்க்யூ.